ரிஷபராசி. அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வக்கரம் அடைகிறார் என்று கவலைப்படாதீங்க. எட்டாம் வீட்டதிபதி வக்கரம் அடைவதன் மூலமாக உங்களுக்கு பல அரிய பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு உங்கள் ராசியில் வக்கரகதி அடைகிறதுனால முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நிலம் சார்ந்த முதலீடுகள், வியாபாரம் சார்ந்த முதலீடுகள். இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து வியாபாரம் துவங்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க, என்ன பண்ணுறது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இந்த ரெண்டு மாதத்தில், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளார நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவங்கிறதுக்கு, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் பல ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திருமணமான தம்பதிகளாக இருந்தால், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகி இருந்தால் உங்களுடைய குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தை பேர் ஏற்படுதல், வம்ச விருத்தி ஏற்படுதல், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி அடைவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இதில் குரு வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்குள்ளதாக இருக்கார், ஆனால் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு பார்வையை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது யூ ஹாவ் டு அஸ்யூம் தட் ஹீ இஸ் கிவிங் சிக்ஸ்த் ஹவுஸுக்கு பார்வையை கொடுக்குறான்னு. ஸோ இதன் காரணமாக கடன் அடைபடுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் புதிய கடன் வாங்கி சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எதிரிகளின் பலம் குறையக்கூடிய நேரம், அதனால் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கணவன் மனைவி உறவில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமணச் செலவுகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது கைகால் அடிபட்டிருக்கு, இல்லை எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான மருத்துவ செலவுகள்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த மருத்துவ சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக அவங்களுடைய தந்தைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. ஸோ இழந்த வேலை, இழந்த செல்வாக்கு, மரியாதை போன்ற விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுறதுக்கு ராகு காரணமாக இருக்க மாட்டார். ஏன்னா ராகு கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய கிரகம் அந்த 11ஆம் இடத்துல. அந்த 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு எப்போவுமே, ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி சனி வக்கரமாக இருந்தாலும் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். ஸோ கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கேது காரணமாக இருப்பார். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு, ஏன்னா ராசியிலேருந்து குருவின் வக்கர பார்வை கேதுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக உங்கள் குலதெய்வம் மலை மீது இருந்தாலோ அல்லது ஏதாவது பள்ளத்துக்குள்ளே குகைக்குள்ளே இருந்தாலோ அந்த தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். சித்தர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு குருவின் வக்ர காலத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை கூட இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சதுன்னா 12 ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், இதில் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை அல்லது பர்வதமலை அல்லது பழனிமலை போன்ற மலை வாசஸ்தலங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குமோ அந்த இடத்தையெல்லாம் போயிட்டு கிரிவலம் பண்ணுங்கள். ஒன்றா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணுங்கள், இல்லாட்டி வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணுங்கள். உங்களுடைய தடைகள் விலகும், உங்கள் மீது இருக்கும் திருஷ்டிகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்தாரு. எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் கணவன் மூலமாகவோ இல்லை மனைவி மூலமாகவோ ஏற்பட்டு இருந்தது. இப்போ 9ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடைகிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அனாவசிய செலவாக இருக்கும். அவர் எங்கேயாவது போய் பணத்தை தொலைச்சிட்டு வருவார், இல்லை குழந்தைகள் விஷயமாக அவர் எடுக்கும் முயற்சிகள் அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த கன்னிராசிக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக சுகங்கள் அதிகரிக்கும், கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் ஏற்படும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவர் பின்னோக்கி நகர்றதுனால 8ஆம் இடத்துக்கு போனால் வருமானத்தை, குடும்பத்தை அமைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ புதிய குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா இப்போ டெம்பரவரியாக ஒரு 2 வருஷத்துக்கு
நியூக்ளியர் ஃபேமிலியாக தனி குடித்தனம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. திருமணமான குழந்தைகள் நான் சொல்கிறேன், அதாவது 25-35-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தனி குடித்தனம் போகக்கூடிய யோகம் ஏற்படும். அந்த சமயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறாரு. நவம்பர் 14 மேலே 7ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுப்பாரு. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபங்களை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார். இப்போதைக்கு இல்லை, இன்னும் 1 வருஷம் இருக்குது சனி கொடுக்கறதுக்கு, சங்கடம் கொடுக்கறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுத்து அதற்குண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக முதலீடு செய்யணும், ஆனால் யாரை நம்பியும் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் உங்கள் கண்ணெதிரில் பார்த்துக்கணும். நீங்கள் யாரையாவது ஒருத்தரை டெப்ளாய் பண்ணிவிட்டு நீ பார்த்துக்கோ எவ்வளோ பணம் போயிருக்குன்னு சொல்லு, என்கிட்ட கணக்கு கொடுன்னு சொன்னீங்கன்னா அதில் பாதி கணக்கு வந்து பொய் கணக்காக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வீடு கட்டுறீங்க, இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்த போய் பாருங்கள். நீங்கள் இடத்த போய் பார்த்துட்டு அந்த இடத்து பட்டா ஒழுங்காக இருக்கா, அந்த ஈசி ஒழுங்காக இருக்கா, விற்கிறவர் பேரில் தான் பவர் இருக்கா, இல்லை விற்கிறவர் தான் ஓனரா, இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே விற்ற இடத்தையே உங்கள் பேரில் விற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க வேண்டும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க, எங்கேயாவது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அவருடைய ஆரோக்கிய விஷயத்திற்காக நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமோ பிஸ்னஸ் விஷயமோ, நீங்கள் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை உத்தியோக விஷயமாக பதட்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 26 அக்டோபருக்கு மேலே தான் செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்கறதுனால பதட்டமான சூழ்நிலை அந்த அக்டோபர் மாதம் கடைசி வரைக்கும் இருக்கும். பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த குரு வக்ர காலத்தில் எங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா உங்களுடைய குலதெய்வம் மட்டும்தான். குலதெய்வத்தை வழிபடுங்க. டெய்லி முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. சார் எங்கள் குலதெய்வம் வந்து கிராமத்தில் இருக்குது, அந்த கிராமத்து மண் எடுத்துகிட்டு வாங்க. அந்த குலதெய்வம் கோயிலுக்குள்ளேருந்து ஒரு மண் கொஞ்சோண்டு மண் எடுங்க. அந்த மண் எடுக்கிறதுக்கு காணிக்கையாக ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு கோயில் உண்டியலில் போட்டுட்டு அந்த கோயில்காரங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா கோயில் சொத்து சிவன் சொத்து மட்டும் இல்லை, எந்த கோயில் சொத்தும் குலநாசம். அதனால் எந்த கோயில் ஏன்னா பொதுமக்கள் கொடுத்த பணம் பொதுமக்களை ஏமாத்தினா மாதிரி ஆகிடும். அதனால் அதுக்கு வந்து 1000 or 2000 பணத்தை கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த மண் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் வந்து சாநித்தியத்தோடு பார்த்துக்கணும். அந்த சாநித்தியம் உள்ள மண்ணை நீங்கள் தினமும் வணங்கி வாருங்கள். இதுக்கு குரு பகவான் வழிபாடு செய்யணும். குருவை வணங்கி வாருங்கள். அந்த குருவை அந்த மண்ணில் கொண்டு வாங்க. அந்த தெய்வமே குருவாக வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து ஒரு பெரிய யோகமான காலம். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது லாட்ரியில் பணம் விழறது, இந்த மாதிரி எதிர்பாராத இடத்துலேருந்து பண வரவு ஏற்படும். எப்போவோ கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வராதுன்னு நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் கொடுத்தது ஒரு 50,000 கொடுத்துருப்பீங்க, இன்றைய தேதிக்கு அது ஒரு 2 லட்சரூபான்னா அந்த 2 லட்சரூபா வரத்துக்கு கொண்டான யோகமும் இருக்குது. இது உடனே 2 லட்சரூபான்னு எங்கிட்ட கேட்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஸோ இந்த காலகட்டம் அதாவது அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதம் வரை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏகோபித்த பணவரவை தரக்கூடிய வகையில் மட்டுமல்லாமல் நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப விஷயங்கள் ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வை பலம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் நன்மையை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும். குறிப்பாக 7ஆம் இடத்தை நோக்கி குரு பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்கார், பின்னோக்கி நகர்றாரு. இதனால் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மன வேற்றுமைகள் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்க, டைவர்ஸ்க்காக அலையிறீங்க அப்படின்னா அதை மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகள் இந்த குரு வக்ர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குரு வக்ர பயிற்சியின் காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு மட்டும் இல்லைங்க, தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. பதவி உயர்வு, குறிப்பாக நீங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கல, உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா இப்போது இந்த 3 மாதத்துக்குள்ளார 4 மாதத்துக்குள்ளார
ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், சொந்த ஊருக்கு மாற்றல் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்கும், 7-8 வருஷமாக இருக்குது, உங்கள் குழந்தைகள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவங்கணும், வியாபாரம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய நண்பர்களே எல்லா பொறுப்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து நீ இந்த வியாபாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அதாவது யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் பி சப்போர்ட்டிவ். உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள், உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், மேல் அதிகாரிகளை, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஓனரே வந்து என்னோட கம்பெனியில் நீ தான் அடுத்த டைரக்டராவா, நீ பார்த்து நடத்தி கொடு அப்படின்னு உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்கர காலகட்டம். இந்த குரு வக்கர காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஏன்னா சின்ன சின்ன சங்கடங்களும் வரும். என்ன மாதிரி சங்கடங்கள் அப்படின்னா தேவையில்லாத சில செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும். அதே சமயம் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது துர்கை வழிபாடு, இல்லாட்டி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதாவது ராஜராஜேஸ்வரிங்கிறவ வந்து அவள் தான் தலைமை பீடத்தில் இருக்கிறவோ, அவளை வழிபட்டு வாருங்கள். அவளை உங்களுடைய குருவாக ஏற்று வழி நடத்துங்கள். உங்கள் குருவாக அவளிருந்து உங்களை வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையில் செம்மையை ஏற்படுத்தி கொடுப்பாள். அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா தினமும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம், லலிதா திரிசதி, துர்கா சப்தஸ்லோகி போன்ற மந்திரங்களை தெரிந்தவர்கள் சொல்லலாம், தெரியாதவர்கள் யூடியூப்ல கேட்டு மகிழலாம். தனுசு ராசி. அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வக்கரகதி அடைகிறாரு. ஆறாம் இடத்துல, ஆறாம் இடத்துக்கு போனதுலேருந்து மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய பதவியில் பிரச்சனை இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும், வீட்டை விட்டு வேறு ஊரில் போய் தங்குற மாதிரி இருக்கும், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை, இன்னும் வருமானம் வரல. ஆனால் இப்போ குரு வக்கரகதி அடைகிறதுனால உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். அதாவது லாபஸ்தானத்தை குரு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை, அதாவது பின்னோக்கி நகர்றாரு. ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி, ஆனால் ஐந்தாம் இடத்துக்கு போக மாட்டார். ஸோ அதனால் உங்களுக்கு பதவி, உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். இத்தனை நாளாக குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ சம்பாதிக்க துவங்கிட்டாங்க. அவர்களின் வருமானம் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகள் மத்தியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களால் உங்கள் உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை அடைவார்கள். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 10-20 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம் சார் அப்படின்னு சொன்னால் இப்போ பிரியறதுக்கு உண்டான முயற்சிகள் முடிவடைந்து ஒன்று கூடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். திருமணமே வேண்டான்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். நல்ல மணமகன் மணமகள் அமைந்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டம்ங்கிறது வந்து குரு வக்கர காலகட்டம்ங்கிறது வந்து கடனை அடைப்பதற்கும் முயற்சிகள் எடுப்பீங்க, அதுக்கு உண்டான வருமானமும் வரும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த குரு வக்கர காலம்ங்கிறது வந்து உங்களுக்கு இதுவரை மறுக்கப்பட்ட உரிமைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4 உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களும் வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தனுசு ராசி நண்பர்கள் கேட்கறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவான் வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். இந்த குரு பகவானை வழிபடுவதற்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவுடைய சன்னதிக்கு சென்று, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு, அதாவது
அந்த நவகிரகத்தில் வடக்கு பக்கமாக பார்த்துருப்பார். வடக்கு நோக்கி குரு பகவான் உட்கார்ந்துருப்பார். அந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபட்டு அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுங்கள். முடிஞ்சதுன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய சன்னதிக்கு போயிட்டு வார வாரம் யாருக்காவது ஒரு நாலு பேர்த்துக்காவது உங்கள் கையால் அன்னதானம் கொடுங்க. அதாவது அந்த கோயிலில் பணத்தை கட்டி அவங்க மூலமாக நீங்கள் உங்கள் கையால் பரிமாறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக முன்ஜென்ம பாவ புண்ணிய கர்மாக்கள் விலகி உங்களுக்கு ஸ்திர கர்மாக்கள் நல்ல கர்மாக்கள் ஏற்படுறதுக்கு அந்த குருவின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக இந்த குரு வக்கர காலத்தில் சங்கடங்கள் இல்லாத நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாழ்க்கையாக அமையும். கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவினால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சில புதிய நண்பர்கள் அல்லது ஏற்கனவே தொடர்பில் இருந்த நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி வக்கிரகதி அடையிறது, பாதகாதிபதி வக்கிரகதி அடையிறது, எதிரி வக்கிரகதி அடையிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வழக்குகளில் வெற்றி, பூமி தொடர்பான ஸ்திரத்தன்மை, பூமி தொடர்பான வழக்குகளில் மேன்மை, பதவி சார்ந்த விஷயங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது, உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வது, வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளால் ஏற்பட்ட மனச்சுமை விலகிறது, கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், எதிர்வாழினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னா எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி, பதினொன்றாம் வீட்டு அதிபதி எதிரி குரு, அவர் வக்கரகதி அடைகிறது. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு ஹேண்டோவர் பண்ணுறேன், நாலு வருஷமாக ஏழு வருஷமாக உங்களுக்கு லேண்ட் ஹேண்டோவர் ஃப்ளாட் ஹேண்டோவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கிற கம்பெனிஸ் கூட உங்களுடைய ஃப்ளாட்டை உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்குண்டான நேரம் வந்துவிட்டது. இதன் மூலமாக உங்களுடைய சொந்த வீட்டில் பால் காய்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும். உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய எதிரிகள்லாம் சேர்ந்து உங்களை வேற ஒரு இடத்துக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அங்கே போயிட்டு வரதே கஷ்டம் அப்படின்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அந்த எதிரிகளின் தவறுகளை உங்களுடைய மேலதிகாரிகள் புரிந்து கொண்டு, அவர் எதிரிகளுடைய குயுக்தியை புரிந்து கொண்டு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும், இந்த குரு வக்கர காலகட்டம். இந்த குரு வக்கர காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நெடிய நாட்களாக இருந்து வந்த பொல்லா பெயர்கள் உங்களுக்கு மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட எதிரிகள், எதிரித்தன்மை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அக்டோபர் மாதத்தில் 26ஆம் தேதிக்கு மேலே. இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு, அதுவும் செவ்வாய் நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால வழக்குகளில், ஏன்னா எதிரி நீச்சம் அடைகிறது நல்ல விஷயந்தான், இதனால் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டமாக துவங்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போகும். சில புதிய உறவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, இந்த ராசியில் இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கு, இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிரிகளால் சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோலிங்கர். ஷோலிங்கர்னு மலை மேலே இருக்கும், கிட்டத்தட்ட 1300 படி, அதுக்கு இப்போ ரோப்கார்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை, உக்ர நரசிம்மரவர், அதுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அரணாக இருந்து அந்த இரு தெய்வங்களும் உங்களை காப்பாற்றுவார்கள். மீனராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போகிறது, எதிரி வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு
ஒரு பலத்தை இழக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஆரோக்கிய பலம், உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பலம் இழப்பு போன்ற விஷயங்கள் நடந்திருக்கும். சில பேர்ல வீட்டில் வந்து சங்கடமான நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் உங்கள் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போது அந்த குரு வக்ரகதி மூன்றாம் இடத்துல வக்ரகதி அடையிறதுனால உங்களுக்கு எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இழந்தவைகளை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. ஆரோக்கிய மீட்டெடுப்பு, ஸ்திர சொத்துக்கள் மீட்டெடுப்பு, வருமான மீட்டெடுப்பு, மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சார் நான் வந்து வேலையை விட்டுட்டேன் சார், எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனால் தப்பு கிடையாது. டெம்பரவரியாக ஒரு 8-10 மாதத்துக்கு நீங்கள் குடும்பத்தை விட்டு வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கும் உண்டான காலகட்டத்தில் இருக்கீங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம், உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் மீண்டு எழுந்திருச்சு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம். தாயாரின் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை மருத்துவ ரீதியாக சங்கடப்பட்டு இருக்காங்கன்னா அந்த மருத்துவ சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த குரு வக்ர பயிற்சியானது மீனராசிக்கு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல எதிரி வீட்டில் பலம் இல்லாமல் இருக்கார், இப்போ வக்ரகதி அடைகிறது, மூன்றாம் இடத்துல கெட்டு போகிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரால் சொந்த வீடு அமையும். அது ஒன்றா உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நேரம். அவர்களுக்கு உண்டான செலவுகளில் நீங்களும் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த குரு வக்ர காலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். ஸோ மொத்தத்தில் வியாபாரத்திலையும் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு இழந்த வேலையை மீண்டும் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த குரு வக்ர பயிற்சி இருக்க போகிறது. இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சில மாற்றங்கள், பணப்பிரச்சனை இருக்குது, பணப்பற்றாக்குறை இருக்குது, ஆனால் சில மாற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வேலைக்கே போக மாட்டாங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தா திடீர்னு ஒன்றா கணவருக்கோ இல்லை மனைவிக்கு ஆரோக்கியத்தினால் வேலை இழப்பு ஏற்பட்டதுன்னா அதை இவங்க அந்த பொறுப்பெடுத்து நடத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த குரு வக்ர காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னா மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா சிவ வழிபாடு செய்யணும். பிரதோஷத்துக்கு பிரதோஷம் நீங்கள் விரதம் இருக்கணும். காத்தாலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. சிவபெருமானையோ இல்லை நரசிம்மரையோ வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, வரக்கூடிய மக்களுக்கு, கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும். அதுவும் மினிமலாக சாப்பிடணும். சாப்பாடுனா சாம்பார் ரசம் மோருன்னு சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து வியாதிகளையும் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு துணையிருப்பார், சிவபெருமான் துணையிருப்பார், நரசிம்மர் துணையிருப்பார். இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அடியனை தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.